நானும் ரஜினி கிருபா. நான் இன்றைக்கு குள்ள சாதம் தான் போட்டு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நான் இப்போ இதில் பல வகையில் குள்ள சாதம் நாங்கள் செய்யலாம். நான் இன்றைக்கு இந்த குத்தரிசியில் தான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன். இன்னொரு நாளையும் ஒரு மாதிரி செய்து காட்டுறேன். இதில் குத்தரிசி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, இந்த கருவேப்பங்களையும் வெங்காயம் இருக்குது, பூசணிக்காய், போஞ்சி, தக்காளி பழம், கறிமிளகாய், பருப்பு, கத்தரிக்காய், நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சள் தூள், வாழைக்காய், பச்சை மிளகாய், இதில் உள்ளியும் இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கறித்தூள் தேவையான அளவு போடணும். புளி கரைச்சி வச்சுருக்கேன். மற்றது உப்பு. இவ்வளோ தான் இந்த குள்ள சாதத்துக்கு தேவையான பொருட்கள். இனி வாங்க எப்படி செய்யறது பார்ப்போம். நான் சட்டி வச்சுட்டேன். இதில் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் சூடு ஏறிட்டுது. நான் இதுக்கு என்ன சேர்த்தேன்னு சொன்னால் வெங்காயத்தையும் இந்த கருவேப்பிலையும் போடுறாங்க. இந்த குள்ள சாதத்துக்கு மரக்கறி வதக்க வைக்கையே நான் என்ன செய்யறேன், இதில் குத்தரிசியை கழுவி நான் இப்போ கொஞ்சம் சுடு தண்ணி தான் விட்டுருக்கேன். சுடு தண்ணி விட்டு இப்போ குத்தரிசி அவிய விடுவோம். ஏன்னு சொன்னால் மரக்கறி குயிக்காக அவிஞ்சிடும், குத்தரிசி வந்து அவியன் நேரஞ்சிடும். அதனால் நான் இங்கே வதங்க போடையிலேயே அரிசியே நான் கருதாக போடுறேன். இந்த சட்டி வந்து பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் ஏனென்றால் இந்த குலசாதம் செய்யக்குள்ளே பொங்கையில் ஊற்றிப்பட்டால் அடுப்பெல்லாம் வந்து ஊற்றி ஏறமுண்டா கொஞ்சம் பெரிய சட்டியாக வச்சு தான் நான் செய்ய போகிறேன். குலசாதம் நல்லாதான் எங்களுக்கு திண்டாக ஈஸியாக இருக்கும். வெங்காயம் கண்ணீரம் வதங்க விட தேவையில்லை. இப்போ நான் இந்த நேரத்தில் இப்போ வெங்காயம் இப்போ வதங்கி கொண்டிருக்கேன். நான் இப்போ மரக்கறிகளும் நல்லா போடப்போறேன். முதல் கரை மிளகாய் போடுறேன். இதோட இப்போ இந்த போஞ்சியையும் போடுறேன். நீங்கள் பைத்தங்காய் தான் பைத்தங்காயும் போடலாம். நான் நிறவாசி பச்சை மிளகாயாக போடுறேன். நிறவாசியாக பிறகு தான் போட போகிறேன். இதோட சேர்த்து கத்தரிக்காயும் போடுறேன். இப்போ நான் இப்போ வதங்க இந்த கத்தரிக்காய் போட்டு நாடி வதங்கி கொண்டிருக்கேன். என்ன செய்யப்போன்னு சொன்னால் கொஞ்சம் உப்பு போட போகிறோம். என்னென்னு சொன்னால் வதங்கும் மற்றது கத்தரிக்காய் கொஞ்சம் கறக்காம தான் இருக்கும். அதை கொஞ்சம் உப்பு போடுறேன். பிரபஞ்சத்தை பார்த்து போடலாம். இதெல்லாம் வதங்கட்டும். இப்போ மரக்கறி கொஞ்சம் அவ்வளோ வதங்கிட்டுது. நல்லா வதங்க தேவையில்லை. இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு போடுறேன். இதுக்குள்ள இந்த வாழைக்காய், இந்த பூசணிக்காய், உள்ளத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டு நான் மூடி விட போகிறேன். மூடினா கொஞ்சம் அவிஞ்ச மாதிரி வதங்கும். நான் இப்போ இதை மூடி விடுறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி விடுறேன். இப்போ நான் திறந்து பார்க்கப்போம். ரொம்ப வதங்கிட்டுது. நல்லா வதக்கத்தோட இல்லை. நான் இதில் இப்போ தக்காளி பழத்தை கொடுப்போம். கருப்பையும் போடுறேன். இப்போ இந்த மஞ்சள் தூளை போடுறேன். இஞ்சியையும் உள்ளியையும் இந்த ஒரு லடிச்சு வச்சிருக்கிறேன். இதையும் போடுறேன்.
இப்போ கொஞ்சம் அடுப்பை கூட்டி விட்டுட்டு நான் இதை கொஞ்சம் தண்ணி விட போகிறேன், சுடு தண்ணி தான் விட போகிறேன். இந்த கெடியே அவிஞ்சிடும். இப்போ சுடு தண்ணியை விட்டு இந்த மிரக்கறிக்கு இந்த நிலவில் இருக்கக்கூடிய மாதிரி தண்ணி விட்டுட்டு நான் இப்போ இதுக்குள்ள உப்பும் கொஞ்சம் போட போகிறேன். இதனளவுக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு வடிவா மூடி விட போறேன். இந்த அவியட்டு மிரக்கறி அடப்பு இன்னும் இல்லை, நீங்க கூட்டி விடலாம். குத்தரிசியும் அவிஞ்சு ஒன்று இருக்கு. மூடி விட்டா கொஞ்சம் பெரிய அவிஞ்சிடும். அதனாடி நான் இப்ப 7-8 நிமிஷம் விட்டுட்டேன். அவிய பாப்போம். சோறையும் இதுக்கெல்லாம் போட போறேன். நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னேன், இதுக்கு தேவையாளவும் தூள போடுறேன். குளசாதத்துக்கு கிழக்க தூள் போட தேவையில்லை, கொஞ்சம் கலராக இருந்தால் காணும். இந்த சோறை இதுக்குள்ள போட்டுட்டு தான் நான் மிச்ச தூளை பார்த்து போட போகிறேன். நான் இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு திரும்ப மூடி விடுறேன். தூள் மனம் போகிறதுக்காக இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு தான் நான் சோறை போட போகிறேன். இதுக்குள்ள நான் மூடி போடுறேன். நான் இப்ப சோறை வந்து இதுக்குள்ள போட்டு கலக்க போறேன். சோறுள்ள அவிஞ்சிட்டு குத்தரிசி கொஞ்சம் நேரஞ்சலத்தான் அவியும். இதையும் இப்ப இந்த அடுப்பை கொஞ்சம் குறைஞ்சி போட்டு தக்காளி பழம் இது கூட போடணுன்றதான் தக்காளி இடத்துல புளிப்பு தன்மை போய் நல்ல டேஸ்டாக இருக்குது. நான் இந்த சோறை இப்போ இதில் போடுறேன். இந்த முறை கொஞ்சம் தூள் போடலாமென்று நினைக்கிறேன். இந்த முறை கொஞ்சம் தண்ணி விடக்கூடாது, குத்தரிசி நெருண்டாவிய தண்ணி கூட நுறுக்கமாக வந்துடும். கொஞ்சம் தண்ணி தண்ணி இருந்ததை சாப்பிட நல்லா இருக்கும். இந்த குத்தை சேர்ந்து சுடு தண்ணி தான் விட போகிறேன். ஓகே, நான் இதை ஒரு மீடியம் ஹீட்டில் விட வேணும். நல்லா கூட்டக்கூடாத அடுப்பு. நான் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு திரும்ப நான் மூடி விட போகிறேன். மூடி போட்டு பார்ப்போம். அவங்க நான் இப்போ சரியா 10 நிமிஷம் அவிய விட்டுருப்பேன். அடுப்பு நல்லா குறைக்க போகிறேன். நல்லா அடி பிடிச்சிடும். அந்த வடிவா அவிஞ்சிருக்கு. குத்தரிசி தான் நின்று அவியும் எல்லாம் நான்
உப்பு பார்க்க கூடாது. நான் சொன்னேன் ரெண்டு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டனாலே அளவு தெரியாது. நான் இப்போ உப்பை பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் போட போகிறேன். போறோம் காணாது. இந்த நேரத்தில் நான் இப்போ எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய் இருக்கு. இந்த பச்சை மிளகாய் மிச்சம் பிச்சை நேரம் வாசி அதையும் போட்டோம். இதுக்குள்ள இப்போ கொஞ்சமாக தான் நான் புளி விட போறேன். என்ன இன்னும் அரிசி அவிய கிடக்குது, குத்தரிசி தான் கொஞ்சம் அறியாமல் எனக்கு அரைவாசி புளியைத்தான் நுறுறேன். மிச்சம் பார்த்து விடுவோம். நான் இதுக்குள்ள இப்போ கொஞ்சம் தண்ணியும் விட போகிறேன், கொஞ்சம் அவிய கிடக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் அவிய மூடி கொஞ்சம் அடுப்பை கூட்டி போட்டு அவிய விட போகிறேன். நான் இப்போ 5 நிமிஷத்துக்கு கூட விட்டுட்டேன். நான் இப்போ திறந்து பார்க்க போகிறேன். அவிஞ்சிருக்குது, மிளகறி எல்லாம் நல்லா அவிஞ்சு கரைஞ்சிட்டது பாருங்க. நான் இப்போ புளியை பார்க்கணும், கொஞ்சம் நம்பிட்டேன்னு பார்த்துக்கோங்க. நான் இந்த புளியை உருறேன், காணாத புளி. கொஞ்சம் உப்பு போட போறேன். ஓகே, நான் இப்ப எல்லாம் திரும்ப பார்த்துட்டு நான் மூடி விட போறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குறைச்சு விட்டுட்டு ஓபன் உப்பு நடப்பேன். ஓகே, எல்லாம் சரியாக ரெடி ஆகிட்டது, நெல்லாக இருக்குது. நான் இப்போ நெல்லை அடுப்பை குறைச்சி ஒரு 5 நிமிஷத்துக்கு விட போகிறேன். கிட்டத்தட்ட இப்போ சாதம் செய்து முடிஞ்சுது. நான் இப்போ திறந்து பார்ப்போம். நெல்லை அடுப்பை குறைச்சி தான் விட்டுனேன். குத்தரிசி என்ன இடத்த நம்ம லேட் ஆனால் கொஞ்சம் ஏழியாக செய்துடலாம். நல்லா குழைஞ்சு வடிவாக மிரக்கறி தான் இந்த பதத்தில் நாங்கள் ஓப்பன்னா தான் அப்புறம் கொஞ்சம் தலை குத்தரிசி உருகி கொஞ்சம் கணக்காக வரும். ஆக இருக்க மாட்டேன், அப்புறம் கொஞ்சம் ட்ரையாக வந்துடும் காஞ்ச மாதிரி. நான் இப்போ இந்த நேரத்தில் அடுப்பை ஓப்பன்ன போகிறேன். குலசாதம் ரெடி ஆயிட்டது. நான் இப்போ அடுப்பு ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நல்ல சூப்பரான குலசாதம் ரெடி ஆயிட்டது. இதுக்கு ஒரு அப்பள பொரியல், ஒரு மிளகாய் பொரியல். பார்த்தீங்களா, தெரியும் கலரையும் பார்க்க நல்லா இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குமெண்டு நல்லா சூப்பராக இருக்குது. இதுதான் குலைசாதம். நீங்களும் இதே மாதிரி இவ்வளவு மரக்கறையும் போட்டு செய்தீங்கன்றனா நல்லா டேஸ்டாக வரும். இதே மாதிரி நீங்களும் பிடிச்சிருந்தா இதே மாதிரி செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நல்ல ஒரு மற்றும் வீடியோவோட உங்களை அனைவரையும் சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் ராஜனி கிருபா. நன்றி, வணக்கம்.